இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 4/12 2020 வெள்ளிக்கிழமை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 31. ஆனால் அவர்கள் வெளியேறி போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கும் நிகழ்ச்சியைத்தான் நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த பார்வையற்றவர்களுக்கு இயேசுவின் வருகை புது தெம்பை கொடுக்கிறது. காரணம், இயேசுவே அவர்களை தேடி வருகிறார். அவர்களுக்கு இயேசு புது ஒளி, புது வாழ்வு தருகிறார். நம்பிக்கையை வளர்க்கிறார். அவர்களை தொடுகிறார். பார்வை பெறுகிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த விடுதலையால் இயேசுவை காணும் வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் உள்ளத்தில் சொல்லண்ணா மகிழ்ச்சி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பழமொழிக்கு ஏற்ப, யாரும் அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லியும் அவர்கள் நாடெங்கும் சென்று இயேசுவை பற்றி நற்செய்தி பரப்புகிறார்கள். பாருங்கள், பார்வையற்றவர்களாய் இருந்து பார்வை உள்ளவர்களாய் மாறின பின்பு அவர்களின் அகக்கண்களும் திறக்கப்பட்டு அவர்களின் விசுவாசத்தையும் நாம் காண்கிறோம். நாமும் கூட சில நேரங்களில் பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோபம், பொறாமை, பழிக்கு பழி போன்ற எண்ணங்கள் நம்மை குருடராக்கிறது. அதிலிருந்து விடுபட நம் அகக்கண்களை திறப்போம். நம்பிக்கை உள்ள பார்வை உள்ளவர்களாய் இயேசுவின் வருகையிலும் நாம் மகிழ்ச்சி உருவோம். இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இன்றை மேலும் உங்களுடைய குழந்தைகள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன், அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.